ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் வித் வித்மி உங்கள் ரோஜா செடியில் நிறைய புது துளர்கள் வந்துட்டு மொட்டுக்கள் வைக்கணுமா நீங்கள் இந்த வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கான பெஸ்ட் ரிசல்ட்டோட உங்களோட செடியிலையும் பூக்கள் பூக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் எங்களோட சேனலில் இருக்க ஒரு ஒரு வீடியோவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு கண்டிப்பாக உங்களுக்கு தோணுச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு மிக்சி ஜாரில் வாழைப்பழத்தோல் எடுத்துக்கோங்க ஆமாங்க வாழைப்பழத்தோல் தான் நீங்கள் தூக்கி போடக்கூடிய இந்த வாழைப்பழத்தோல் தான் இதில் நிறைய சத்துக்கள் இருக்குது நான் இந்த சத்துக்கள் என்னென்ன இருக்குன்னு கடைசியில் சொல்கிறேன் அப்புறம் நீங்கள் அன்னைக்கு டீ போட்ட டீ தூள் சக்கரை போட்டிருந்தீங்கன்னா ஒரு தடவை வாஷ் பண்ணிக்கோங்க சர்க்கரை போடாமல் இருந்தீங்கன்னா அப்படியே ஆட் பண்ணிக்கலாம் அந்த டீ பவுடர் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க நாலு வளப்பழத்தூளுக்கு ஒரு ஸ்பூன் நான் எடுத்திருக்கேன் இதுவே உங்களுக்கு கிட்டத்தட்ட பத்து செடிகளுக்கு பக்கம் ஊற்றலாம் இந்த குவான்டிட்டியில் எடுத்து ஒரு மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக பேஸ்ட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக பண்ணதும் இப்போது இதை நல்லா தண்ணியில் டைல்யூட் பண்ண போகிறோம் ஒரு லிட்டர் தண்ணியில் நம்ம இதை நல்லா டைல்யூட் பண்ணிக்கலாம் நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டி எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி எடுத்து நல்லா தண்ணி மாதிரி இருக்கணும் ஊற்றினா செடிக்கு அந்த மாதிரி டைல்யூட் பண்ணிக்கோங்க நான் இன்றைக்கி எடுத்திருக்க அளவுக்கு ஒரு லிட்டர் தண்ணி போதுமானது ஸோ அதில் நான் போட்டு ஒரு ஸ்பூன் போட்டு டைல்யூட் பண்ணிக்கிறேன் இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி டைல்யூட் பண்ணிவிட்டு ஒரு நாள் நைட் முடிஞ்சால் ஃபர்மெண்ட் பண்ண விடுங்க அப்படி உங்களால் உடனே நீங்கள் செடிகளுக்கு கொடுக்கணுனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை கண்டிப்பாக அப்பவும் கொடுக்கலாம் ஒரு நாள் விட்டிங்கன்னா அதில் இருக்கிற மெக்னீஷியம் கண்டென்ட் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிட்டு உங்களுக்கு நல்லா ஃபர்மெண்ட் ஆகிட்டு நிறைய சத்துக்கள் அந்த தண்ணிக்குள்ளே இறங்கி இருக்கும் இப்போவும் நீங்கள் அப்படியேவும் கொடுக்கலாம் இப்போது செடிகளை நீங்கள் நல்லா கிளரி கொடுத்துக்கோங்க அந்த மண் வந்து சைடில் ஃபுல்லாமே நல்லா நீங்கள் கிளறி கொடுத்துக்கோங்க அப்போ தான் அதில் இருக்க சத்துக்கள் உங்களுக்கோட செடிக்கு முழுமையாக உள்ளே இறங்கி அதில் இருக்க நுண்ணுயிர் ஓட்டத்தை பெருக்கும் அதுக்கு மண்ணுக்கு ஆக்சிஜன் கிடச்சா மண்ணு இன்னும் கொஞ்சம் வேர்விட்டு செடி நல்லா வளர்ந்து செழிப்பாக இருக்கும் செடி அதுக்கு முன்னாடி நல்லா மண்ணு ஃபுல்லாக கிளறி கொடுத்துக்கோங்க ரோஜா செடியில் மண் கொஞ்சம் கிளறுறது கஷ்டம்தான் முன்னு முள் கையில் கிளிக்கும் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து பண்ணிக்கோங்க நிறைய பேரோட ஃபேவரெட் ரோஸ் பிளான்ட் நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு இது தாங்க இது எங்கே வாங்கினீங்கன்னு கேட்டிருந்தாங்க நான் இங்கே லோக்கல் ஷாப் நர்சரியில் தான் வாங்கினேன் நீங்கள் நர்சரி விசிட் பண்ணும் போது கண்டிப்பாக கேட்டு பாருங்க இந்த செடி கொஞ்சம் ரேராக தான் கிடைக்கும் நீங்கள் போகிற இடத்துல நர்சரியில் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும் சாரிங்க இது ஆல்ரெடி எனக்கு முன்னையே சொல்ல சொல்லியிருந்தாங்க என்னால் இந்த வீடியோவில் தான் சொல்ல முடிஞ்சது இந்த வால்ப்பழத்தோளில் மெக்னீஷியம் கேல்சியம் பொட்டாசியம் இந்த கண்டென்ட்லாம் ஜாஸ்தியாக இருக்குங்க இதில் இருக்கிறது மெக்னீஷியம் உங்களோட செடியில் நிறைய துளிர்கள் பூக்கள் பூக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் உங்களுக்கு இந்த டீ தூள் ஆட் பண்ணுறதுனால பூவோட கலர்ஸ் நல்லா ப்ரைட்டாக இருக்கும் நம்ம சேனலில் நிறைய லிக்விட் ஃபர்டிலைசர்ஸ் உங்களுக்கு போஸ்ட் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் நிறைய பூக்கள் மொட்டுக்கள் வர்றதுக்கு நம்மளோட சேனலில் ஒரு ரூபா செலவு பண்ணாமல் நிறைய ஃபர்டிலைசர்ஸ் இருக்குது என்னை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுன்னா என்னுலகம் மீங்கிற ஐடியில் ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்குது தேங்க் யூ ஃபார் வாட்சிங் வாட்சிங்